ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம முக்கியமான வீட்டு குறிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதில் ஒரு 7 குறிப்பை பார்க்கலாம். கண்டிப்பாக பெண்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் தாங்க. மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பார்த்து பயனடைங்க. இதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும்னா வாங்கிய பொருட்கள் நம்ம என்ன செய்யணும், பத்திரமா பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோங்க. வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய பல வகைகளாக இருக்கட்டும், மளிகை பொருளாக இருக்கட்டும், சரியான முறையில் ஸ்டோர் செஞ்சு வச்சாதான் அதை நீண்ட நாள் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா பொருட்கள் எல்லாம் சீக்கிரமாக கெட்டு போய் குப்பையில் கொட்ட வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். வீட்டில் வாங்கி வைக்கும் பொருளை சீக்கிரம் கெட்டு போகாமல் எப்படி பராமரிப்பதுன்ட்டு சின்ன சின்ன குறிப்புகளை தெரிஞ்சு கொண்டனா அந்த நம்ம பணத்தையும் சேமிக்கலாம், பொருட்களையும் பாதுகாக்கலாம். வாங்க, நேரத்தை கடத்தாமல் நம்ம குறிப்புக்குள்ளே போகலாம். முதலாவது, கோதுமை மாவை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாங்க. கோதுமை மாவு நன்றாக அரித்து சரித்து நம்ம வந்து ஒரு காற்று புகாத டப்பாவில் வச்சோன்னா, அதாவது வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டப்பாவில் ஒரு 4-5 மிளகு, முழு மிளகு இருக்குங்களே, அந்த முழு மிளகு ஒரு 4-5 டப்பாக்கு கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை போட்டிங்கன்னா மேலே மாவு போட்டு ஃபுல்லாக நிரம்பினோடனே மாவு மேலேயும் 4-5 மிளகு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பூச்சி வண்டு எதுவுமே வராதுங்க. நம்பர் 2, வாழைப்பழம் கருகாமல் இருக்கணும்னா ஒரு சிறிய கிண்ணத்தில் வந்து அரை கிண்ணம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த வாழைப்பழங்களுடைய காம்புகளை அந்த தண்ணீரில் படுற மாதிரி மூழ்கி வச்சிங்கன்னா ஒரு 5-6 நாளைக்கு வாழைப்பழம் கெட்டு போகாமல் இருக்கோங்க. அப்புறம் பூ வந்து ஒரு 15 நாளைக்கு வாடாமல் இருக்கணுமா? நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பூ வாங்கிட்டு நம்ம வேறு எதுக்கோ போக வேண்டிய கஷ்டத்தில் இருக்கோன்னா அந்த பூவை வச்சுட்டு போக இயலாது சில பேருக்கு. அப்போ அந்த பூ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கோங்க. ஒரு டப்பா எடுத்துக்கோங்க, அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் வைங்க, அது மேலே ஒரு 5-6 அரிசியை போட்டுட்டு அதுக்கு மேலே பூவை வச்சு மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு டப்பாவை க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக 15 நாள் இல்லைனா 20 நாள் கூட அந்த பூ வாடி போகாமல் இருக்கோங்க. அப்புறம் சிங்கில் அடியில் பாத்திரம் தேய்க்கும் போது என்ன செய்யும், நம்மளுக்கு லேடிஸ் ஆனவங்களுக்கு கொசு கடிக்கும். அந்த கொசுலாம் கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா, ஒரு பாத்திரத்தில் கற்பூரத்தை நறுக்கி போட்டிங்கன்னா அந்த தண்ணி இல்லை, அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அந்த வாசத்துக்கு என்ன செய்யாது, ஈயோ கொசுவோ எதுவுமே நம்ம காலுக்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நம்ம ரிலாக்ஸாக பாத்திரம் தேய்க்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிங்க்கு கழுவி விடும்போது பாத்திரம் கழுவி என்ன தான் கழுவிட்டாலும் ஒரு பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். அது சில பேருக்கு வந்து நம்மளுக்கு திருப்தியை கொடுக்காது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலான்னா, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சோண்டு எலுமிச்சை சாரோ இல்லை லிக்விடோ, டிஷ்வாஷ் லிக்விடு எது இருந்தாலும் ஓகே, அந்த பேப்பரில் நல்லா ஒரு தூளாக நொறுக்கிட்டு இதில் கொஞ்சம் லிக்விட் போட்டு நல்லா அப்படியே தொடச்சி எடுங்க. அவ்வளோ ஷைனிங்காக கொடுக்கோங்க. நீங்களே இதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குட் ரிசல்ட் கொடுக்குது. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, ஜிங்க்கு புதுசாக தெரியுங்க. அப்புறம் சில பேர் வந்து டீ போடும்போது இஞ்சி போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கும், அவங்களுக்கு இது முக்கியமான குறிப்புங்க. இஞ்சி வந்து நசுக்கி போடுறத விட துருவி போட்டிங்கன்னா அதில் வாசனை ஹைலைட்டை கொடுக்கும், டீயும் சும்மா தூக்கலாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரேஷன் கடையில் வாங்குகிற பருப்பு வந்து சீக்கிரத்தில் வண்டு பிடிக்கிறதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யலாம்னா, நம்ம பூண்டு உரிக்கும்போது அந்த தோல் காம்புலாம் வரும் பார்த்தீங்களா, பூண்டில் இருக்கிற நடுக்காம்பு அதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி பருப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பருப்பு டப்பாவில் இதை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பூச்சியோ வண்டோ நெருங்காமல் இருக்கோங்க. ஸோ இத்தனை டிப்பும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி பாருங்கள். நான் எல்லாமே இதெல்லாம் டிப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாங்க உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே குட் ரிசல்ட் கொடுக்குது. நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து பயனடைங்க. என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு போங்க. என்னுடைய வரக்கூடிய எல்லா அடுத்தடுத்த வீடியோ, முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவை நாளை சந்திப்போம். பாய்.